சர்வதேச அளவில் காற்று மாசு அதிகம் உள்ள நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. டில்லி, மும்பை, கொல்கத்தா உள்ளிட்ட பெருநகரங்களில் காற்று மாசு அதிகமாக உள்ளது. இதற்கு சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகைதான் முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. குறிப்பாக 15 ஆண்டுகளாகிவிட்ட பழைய வாகனங்கள் இயக்கப்படுவதால் தான் காற்று மாசு அதிகரிக்கிறது என சுற்றுச்சூழல் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். அதனால் 15 ஆண்டுகளாகியிருக்கும் பழைய வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் என மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. தலைநகர் டில்லி மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் 10 ஆண்டு பழமையான டீசல் வாகனங்களையும் 15 ஆண்டு பழைய பெட்ரோல் வாகனங்களையும் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே மத்திய நிதியமைச்சகம் கடந்த மார்ச் மாதம் வெளியிட்ட அறிவிப்பில் 2022 ஏப்ரல் 1 தேதி முதல் அரசுத்துறையைச் சேர்ந்த வாகனங்கள் 15 ஆண்டுகளுக்கு மேல் ஓடி பழையதாக இருந்தால் அவற்றை புதுப்பிக்க முடியாது என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 15 ஆண்டு பழைய வாகனங்கள் சாலைகளில் பயணிப்பதை தடுக்கும் நோக்கில் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சகம் புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் தற்போது 15 ஆண்டுக்கு மேல் ஓடியிருக்கும் பழைய கார்களின் பதிவுகளை புதுப்பிக்க 600 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இனிமேல் இந்த கட்டணம் 8 மடங்குக்கு மேல் உயர்த்தப்பட்டு 5000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் வர்த்தக ரீதியில் பயன்படுத்தப்படும் 15 ஆண்டுகளுக்கு மேல் பழைய பஸ், லாரி போன்ற வாகனங்களுக்கான தகுதி சான்று கட்டணமும் 8 மடங்குக்கு மேல் உயர்த்தப்பட்டுள்ளது. இப்போது 15 ஆண்டு பழைய பஸ், லாரி போன்ற கனரக வாகனங்களுக்கு தகுதி சான்று கட்டணம் 1500 ரூபாயாக உள்ளது. இது 12500 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. சிறிய சரக்கு வாகனங்கள் மற்றும் பயணிகள் வாகனங்களுக்கான தகுதி சான்று கட்டணம் 10000 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் 15 ஆண்டு பழைய மோட்டார் சைக்கிள் உள்ளிட்ட இருசக்கர வாகனங்களுக்கு பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 300 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களுக்கு பதிவு புதுப்பிப்பு கட்டணம் 5000 ரூபாயிலிருந்து 40000 ரூபாயாக உயர்த்தப்படுகிறது. மேலும் பதிவு புதுப்பிப்பை தாமதப்படுத்தினால் மாதம் 1 300 ரூபாய் அபராதமும் விதிக்கப்படுகிறது. அதேபோல் பழைய வாகனங்களின் தகுதி சான்றிதழ் காலாவதியாக இருந்தால் அன்றைய தினத்திலிருந்து தினமும் 50 ரூபாய் அபராதமாக வசூலிக்கப்படும். இந்த கட்டண உயர்வுகள் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் அமலுக்கு வரும் என அரசாணையில் கூறப்பட்டுள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து பொதுமக்கள் முழுமையாக மீண்டு வரவில்லை. முடங்கிய தொழில்கள் சிறிது சிறிதாகத்தான் பழைய நிலைக்கு திரும்பும் சூழல் நிலவுகிறது. இந்நிலையில் மற்ற துறைகளை விட அதிகம் பாதிக்கப்பட்டுள்ளது போக்குவரத்து துறைதான். லாரி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் கடும் பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். லாரிக்கு கட்ட வேண்டிய கடன் வட்டியை செலுத்த முடியாமல் சிலர் இறந்துவிட்டனர். பல குடும்பங்கள் நடுத்தருவுக்கு வந்துவிட்டது. தற்போது 15 ஆண்டுகள் கடந்த லாரிகள் பதிவை புதுப்பிக்கும் போது செலுத்த வேண்டிய கட்டணத்தை 8 மடங்காக உயர்த்தியுள்ளனர். ஏற்கனவே டீசல் விலை உயர்வு, உதிரி பாகங்கள் விலை உயர்வு, சுங்கக்கட்டண உயர்வு என இருக்கும்போது பதிவு புதுப்பித்தல் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தினால் லாரி தொழிலை எப்படி தொடர்வது என புரியவில்லை. லாரி உரிமையாளர்கள் சங்கங்களை கூட்டி விவாதித்து இந்த உத்தரவை எப்படி எதிர்கொள்வது என கலந்து பேசி முடிவெடுக்க உள்ளோம் என மாநில லாரி உரிமையாளர் சம்மேளன பொருளாளர் கூறியுள்ளார். நன்றி, வணக்கம்.